பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கையில இருக்கிற குச்சிய குடுற கபோதி பயல. என்ன பாக்குற, கண்ணுமுளைய தோண்டி போடுவேன் படவா. ரொம்ப சுட்டி பையன். என் சின்ன பொண்ணோட பையன் பாம்பேல இருந்து வந்திருக்கான். அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன் படியா. அந்தரும் பார்க்கில் நன்மை அவருக்கு இலை உனக்கே ஐயா. தீர்த்தந்தால் குல் சீதை தேவர்த்த உலகிலின்பல் பார்த்தல்த கொங்கையாத்தும் வயிறு தந்தாளும் அல்லல் தார்த்தந்த கமலத்தாளை தருக்கினல் கடையச்சங்க நீர் தந்தது அதனை வெல்வான் நிலம் தந்து நிறம் பிற்று அன்று மேல் கொண்டு ஊடாடும் வேலை பாம்பே நீதானா? இரு இரு அயோக்கிய பயல, இனிமே நீ பந்து எப்படி விளையாடுறேன்னு நான் பாக்குறேன். சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைற. ஏன் இந்த கத்துக்கிறீங்க? இத பாருங்க, பந்து மாதிரி வீங்கி போயிருக்கு. ஆமா, ஏற்கனவே பந்து மாதிரி வீங்கிட்டு இருக்கு. நீ வேற பிசைஞ்சு பாற மாதிரி ஆக்குற. விடாம பிசைறியே, கொஞ்சம் விட்டு விட்டு தான் பிசை வேண்டி. அந்த பய வேற அடிக்கிறா, இவ வேற பிசைறா. என்ன வேலை செஞ்சு கை இப்படி வீங்கி போச்சு? ஆளுங்க தான் இருக்காங்களே, நீங்க இப்படி வீங்குற மாதிரி வேலை செய்றீங்க? என்ன வேலை செஞ்சு வீங்கிச்சுன்னு உன் பாட்டிய கேள்றா. என்ன பாட்டியாச்சு? ஆமா, இவர் பெருசா வேலை செஞ்சு வெட்டி முடிச்சாரு. மூக்கு பொடியை போட்டுக்கிட்டு அந்த பசங்க விளையாடுற இடத்துல குறுக்க நினைக்க போனாரு. அந்த பந்து வந்து பட்டுடுச்சு. நீங்க ஏன் தாத்தா குறுக்க போனீங்க? பொய்யு, நான் குறுக்கையும் போல நெடுக்கையும் போல வேணும்னு தான் போட்டான் அந்த வெட்டி பய. யாரு? அந்த பாம்பே பரதேசி பய. வழக்கம் போல நான் நீ என் பேரனாச்சா. நம்ம கோவில் திருவிழால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடலாம்னு இருக்கோம். கதை யாருது? என்னதான் எது எது யாருது? டைரக்ஷன் நானே பண்ணுமா, டைலாக் நானே எழுதணுமா, மியூசிக் நானே போடணுமா, பாட்டு நான் பாடணுமா, நடிக்கணுமா? ஐயோ அப்பப்பப்பா, இத்தனைக்கும் பணம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் ஊர்லயே வசூல் பண்ணியாச்சுல. ஊராம் பணத்திலே அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களா? சரி சரி, விஷயத்துக்கு வா சொல்லு. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? பொடி வாங்கறதுக்கு என்ன ராத்திரி பூராவா ஆகும்? பக்கத்திலேயே கிடைக்குது பொடி. உனக்கு ஆத்திரத்துல கண்ணு தெரியல, இது என்ன பொடி? பட்டணம் பொடி. பட்டணத்துல போய் பொடி வாங்க வேணா, போ அங்க போய் அலைஞ்சு வாங்கினேன்னு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வா. தாத்தா
சாரி 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 இங்க 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 அட இங்க ஏண்டா தடவுறே ஐயோ 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 இங்க வலிக்குது இங்க தடவுறே நானே தாத்தா தொடச்சு விட்டுறேன் துண்டு வேற போச்சு நாராயணன் ஏற்பாடு என்ன நாராயணா சௌக்கியமா இருக்கியா அம்மா நல்லா இருக்கமா அரே நாராயணா ஆமா என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேயா இன்னுமே ஊர்ல அடிக்கிறவே இல்ல உங்க தலையில தான் என்ன கண்ணா வந்ததும் வராதமா எங்கயாவது போறதா பிளானா இல்லையே நான் எங்கயும் போலையே டே போறோம் ஆமா ஏ இல்ல இல்லம்மா எங்கயும் போக வேண்டாம் இங்கே இரு டே கண்ணா பட்டணத்துக்கு போய் எனக்கு பொடி வாங்கிட்டு வா பட்டணத்துல போய் பட்டம் பொடி அம்மா சொல்லிருக்காங்க இப்பதான் வந்திருக்கேன் நான் இங்க வெளிய போக கூடாதுன்னு நான் சொன்ன என்னடா தாத்தா சொல்றாங்க இல்ல போய் வாங்கிட்டு வா போ சரிமா நீ சொல்றியேன்னு போறேன் யா அடிக்கடி தாத்தாவ கவனிடு அங்க பாரு அடி அடி நாராயணா அங்க பாரு நம்ம நடத்துற நடந்த சகோதரியின் பாசம் அவ அப்படியே நடந்துக்கிறான் பொண்ணுங்க கிட்ட ஒழுக்கமா நடந்துக்க நீ நல்லா இருக்கியா படிப்பு விஷயத்துல கீழன்னா மேலன்னா நம்ம பையன் இருக்கானு கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான் கதை எழுதுறான் பாட்டு எழுதுறான் மியூசிக் போடுறான் இன்னும் என்னென்னமோ செய்யறான்மா சகலகலா உள்ளவன்
நான் தான் சொல்லிக்கிட்டிருக்கேன்ல, அப்புறம் நீ வேற என்ன லோல லோலன்ற? நீங்க சொல்றது ராமாயண மாதிரி இருக்கு, நான் சொல்றது திருக்குறள் மாதிரி. என் பேர மூர்த்திக்கு கர்நாடிக்னா பிடிக்கவே பிடிக்காது, எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனா ராதிகா பிரம்மாதமா பரதாடுவா. அரங்கேற்றத்துக்கு தானே வந்திருக்கா? டேய் ராஜாமணி, இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி சரி, இது மாதிரி ஒரு திருவிழாவை இனிமே நடத்த முடியாதுங்கிற அளவு. சரி, என் பேரம் பாடுவா, என் பேத்தி ஆடுவா, சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒன்னும் உட்காந்து பாக்கணும். அதுக்கு என்ன, இப்பவே ஒத்திக பாத்துட்டா போச்சு. கண்ணா நீ பாடு, நான் மிருதங்க வாசிக்கிறேன். நிறுத்தா, ஏடா நேரம் கிட்ட நேரத்துல வந்து ஊழிடுற? வீடா என்ன? ஏன் மேல என்ன கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழிட சொன்ன. ராமா ரிகர்சல் கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏண்டா வர முடியாதுன்னா முடியாது, விட்டேன். ஏ கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்திருக்கேன். நீ ரிகர்சலுக்கு வரலனா என் துணியில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? ஏ, மாமாவோட 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 வைஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா? அவ்வளவு சுத்தி ஏண்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிழவியா இருக்க போறாங்க, கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மானு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்ன எப்படி சொல்ல? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ, ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகர்சலுக்கு போனோம், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் சின்ன தாத்தாவா? எனக்கு ஒன்னே போடுவார், அவர் தான் சொல்லியிருக்காரு. டே கண்ணா, நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா. யாரே கண்ணனா? ஜிஜோ சின்ன தாத்தா. தாத்தா நானா, இங்கதான் இருக்கேன். பட்டம்படி வாங்கிட்டு வா, பட்டம்படி வாங்கிட்டு வா. வா வா தாத்தா. காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது மூக்கா பீரங்கியா, இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கறேன். சரி, பொடி வாங்கிட்டு சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. ஐய், இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுகிட்டேன் புரிஞ்சுகிட்டேன். என்ன என்ன புரிஞ்சுகிட்ட புரிஞ்சுகிட்ட? டெல்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் கிழவியானாலும் நீ பின்ன வரச்சி பின்ன வரச்சி. தீபோ வா வா, உள்ள போய் தூங்கலா. தூக்கம் வந்துச்சுனா உள்ள போய் தூங்கலாம். இல்லனா வசந்தி, இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா, அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்ல உள்ளவங்க தான். நம்ம வீட்ல உள்ளவங்க நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா, நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குற பாட்டி பாட்டி. அவங்க எல்லாம் இங்க யாரு? அதான் டெல்லில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. ஓ, டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா. ஐயோ, ஒரு வேலை இல்லையே, பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. போறீங்க? யாரு? நீயா? நீ எப்ப வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி கண்ணுக்கு தெரியாத? அண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வட்டா. என்னத்த? பட்டணம் பொடி. அயோக்கிய போயில, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்ன. ஓஹோ, அப்ப அப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே வருதா? அயோக்கிய போயில, ஏன் மூட கதாச்சேன்? விடல என்ன பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா. ஐயோ, அட பரதேசி பயல, தட்டா பூச்சி தட்டா பிடிக்க போகும்போது. ஒண்ணு இல்ல, எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். என்ன என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பாத்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? மாத்தி வச்சு போங்க. நெல்லுங்க 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 நெல்லுங்க. என்ன கண்ணா, உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இப்ப உள்ளத சொல்லு. இப்ப உங்களுக்கு என்னடா தெரியணும்? அந்த ராதிகா விஷயம் தான்.
ராதிகா விஷயமா? அவ ஆள் எப்படி? பாஞ்சா பாஞ்சா? அது உனக்கு புரியாது. அவ வயசு என்ன? வயசு என்ன? ஒரு 19 இருக்கும். 19னா அதான். நில்லுடா. அவ வந்த ரெண்டு மூணு நாள்ல என்னென்ன நடந்தது? டேய் போடா. என்னென்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு இருக்கா உனக்கு? கிளைமேக்ஸ் இப்போ கேக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுக்கண்ணா. அவ வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லி தான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில. அண்ணா ஐயா எங்க? என்ன பாட்டி? டெல்லில இருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஐயோ கண்ணத்தாங்க கண்ணத்தாங்கன்னு. நீ பாத்தியா அவளே? பின்னால தான் இருக்கா. போய் பாரியா. அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல. ஆ ரீலோடாத. நிஜமா? நான் போவே இல்ல. எனக்கு தெரியாதா நான் அவங்க பின்னாடி போனா உங்க திமிரு ஜாஸ்தி ஆயிடும்னு? இங்க தாண்ட பாயிண்ட புடிக்கறானே மாளே. நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படியறங்கலான்னு பார்த்தா பார்த்தா அவ அப்பதான் குளிச்சு முடிச்சிருந்தா. குளிச்சு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டா. இருந்தாலும் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தா. ஐயோ அத நீ பாத்தியா? அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுவா திரும்பி நடந்தா கூப்பிட்டா. எப்படி கண்ணத்தா? அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களைதான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்தது கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமுகத்தை கண்டு மயங்கி கொண்டிருந்தேன். ஆஹா வெரி குட்ரா வெரி குட். அதுக்கு அப்புறம் என்ன பண்ண? நம்ம கதைகள்ல வர கதாநாயகி மாதிரி முகம் செவந்து தன் பெருவரலால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் அப்புறம் என்ன? அணுகுண்டு போடுற மாதிரி என் துருப்பு சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல உன் உடம்பு உன் தல தலான்னு இருக்கு. அதுக்கு அவன் என்னடா பண்ணா? என்ன அணைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாவணி அணைச்சுக்கிட்டா? ஐயோ தூள்டா தூள். டே கேட்டீங்களா? இவன் சாதாரண கண்ணன் இல்ல, சாட்சாத் கோகுலத்துல இருக்கிற ஒரிஜினல் கண்ணன். அப்புறம் அப்புறம் என்ன? சுத்தி முத்தி பார்த்த, பக்கத்துல யாரும் இல்ல. என் கண்ணாலேயே கூப்பிட்டேன். எப்படி? இப்படி. அப்போ அவ வந்தாளா? வந்தாளாவா? மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தா. எது வரைக்கும் வந்தாடா கண்ணா? கிட்ட வந்தா. கிட்ட என்ன? நெருங்கிட்டா. அப்புறம் அப்புறம் வெக்கப்படாம அவகிட்ட நான் அதை கேட்டுட்டேன். எத? என் உதட்டுல ஒரு கிஸ். அதுக்கு அவ என்ன செஞ்சா? உன்ன மாதிரிதான் ஷாக் ஆயிட்டா. பின்ன என்னாச்சு? இப்போ அவ சுத்தி முத்தி பார்த்தா. யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க. குடு புழுகு புழுகு பயங்கரமான புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகு. பாம் அணுகுண்டு. இந்த அணுகுண்டெல்லாம் எங்க தலையில ஏண்டா தூக்கி போடுற? அதை நாங்க நம்பிடுவோமா? வேண்டாம். நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேன். போங்கடா இருங்க. இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ கையால என் பாக்கெட்ல போட்டா. நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டா. நான் தூங்காம தூங்க மாட்டா. நான் இல்லாம அவ எங்கயும் வெளியவே போக மாட்டாடா. இவதான் ராதிகா. கண்ணனே நாங்க நாட்னி ஷோ சினிமா போறோம். கண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலான்னு பெரிய தத்தா சொன்னாங்க. அண்ணா ராதிகாக்கா நான் இருக்கேன்ல பின்னதுக்கு கண்ணன் சொன்னாங்க. ஏ தப்பு சாப்பிட்டாச்சா? ஆ சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆ சாப்பிட்டாச்சு. அண்ணா ராதிகாக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுச்சு. சரி சரி சீக்கிரம் போடா படம் போட்டுருவான். போ போ வா வா வா. டேய் ஏன் போய் சொன்ன? பெரிய தாத்தா அப்படி ஒண்ணு சொல்லியே. அது சும்மா சொன்னாக்கா. கண்ணனுக்கு கோவம் வட்டம் தான். ரோல்டு கோல்டு. அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா, நீங்க தூங்காம அவ தூங்க மாட்டா, நீங்க இல்லாம அவ வெளியே போக மாட்டா.
நல்லா அளந்து விட்டுருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், அவனை கிண்டல் பண்ணாதடா. நேத்திரி ராத்திரி இப்படி எல்லாம் கலவு வந்திருப்பான். அதத்தான் சொன்னான்டா. இல்லடா, அவன் குளத்தங்கரையில பார்த்தது ராதிகாவே இல்ல, டெல்லி கிழவி. நிறுத்துங்கடா. நீ என்ன கோவப்படுற? கதை அளந்து விட்டது நீ, நாங்க இல்ல. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். எப்போ? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லார் முன்னாடியும் அவளை என்ன கிஸ் பண்ண வைக்கிறேன். இல்ல, என் பேர் கண்ணா இல்ல. அடுத்த வாரத்துல இருந்து குப்புசாமின்னு மாத்த வேண்டியிருக்கோம். இந்த விளக்க பெரிய கோயிலுக்கு எடுத்துட்டு போய் ஏத்தி கொண்டாந்து இங்க பூஜை அறையில வெயி. வர்ற வழியில நம்ம ஆண்டிப்பட்டி ஜோசியர் இல்ல, அவரை நாளை காலையில் நான் பார்க்க வர சொன்னேன்னு சொல்லு. சார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மீனாட்சி, நீதான் காப்பாத்தணும். ராஜாமணி, இவ்வளவு பெரிய குடும்பத்துல ஒருத்தர் கூட அறிவே கிடையாது. பாம்பு பாம்புன்றாங்களே, அது எங்க இருந்து வரும் பாம்பு? பாம்புங்கிறதே என் பேரன்தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வீட்டுல வேற யாராலையும் செய்ய முடியாது. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. உங்க ரத்தத்தின் ரத்தம் வாச்ச. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, அவன் ரொம்ப டீசன்ட். ஆத்திர அவசரத்துக்காக ஒண்ணுக்கு இருக்க இந்த பக்கமா வந்திருப்பான். அந்த நேரத்துல அவ விளக்கெடுக்க வந்திருப்பான். பாத்துருக்கும் பாம்புன்னு பயந்து கத்தி இருக்கும். அதேதான், நான் பார்த்தாலே பயந்துருவேன். ராகு அஞ்சாம் வீட்டுல இருக்கிறான். லக்னத்திலேயே சனியோட சம்பந்தப்பட்டு புதன், கேது, சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஜோசியர் ஐயா, கிரகங்கள் இருக்கிற நிலைமைய பார்த்தா கூட்டணி மாதிரி தெரியுது. ராஜாமணி, இந்த கூட்டணி தேருமாடா? நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். கிரகங்கள் இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு ஈஸ்வர அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாருக்கும் ஒரு கெடுதலும் வராது. மாதாயே பரமேஸ்வரி, மலை போல நினைச்சேன், பனி போல ஆக்கிட்டியே. டே ராஜாமணி, ஜோசியர் எங்கே சாப்பிட வச்சு நம்ம காரிலே கொண்டு போய் விட்டுடு. இதெல்லாம் ஒரு புள்ளை ஆயுது. இந்த வயசுலயே ஒரு கண்ணாடி ஆனந்தவன் அட்டப்படம் மாதிரி. இதெல்லாம் கண்டிச்சு வளர்க்க வேணா. நம்ம கண்ணன் என்ன ஷோ தர, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கதவை தர, நான் உள்ள வந்துடுறேன். எவ்வளவு நாளா இதுக்காக ஆசைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த திரைய விளக்கு, உன் அழகான திருமுகத்தை கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஆஹா, என்ன குரல், என்ன குரல். குயில் கூட தோத்து போகும். இத விடு, பரவாயில்ல, இப்படியே அணைச்சுக்கிறேன். நானும் எவ்வளவு நாளாய் இதுக்காக ஆசையோட காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கண்ணையா, கண்ணையா. கண்ணையா, கண்ணையா, போகாதீங்க கண்ணையா. ஏய் கண்ணா, என்னடா இது? என்னென்னமோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கற, என்ன செய்ய போற? நான் போக போறேன் தாத்தா. போக போறியா? எங்க? எங்கயோ போறேன். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்கயோ போறியா? நீ வாட்டுக்கு போயிட்டீன்னா அந்த டெல்லி எருமைக்கு குளிர் விட்டு போயிடுமே. இல்ல தாத்தா, உங்களெல்லாம் நான் தலகுனிய வச்சிட்டேன். இதெல்லாம் வாலிப கோளாறுறா. நீ யாரு, என் பேர? அவ யாரு, என் பேத்தி? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு. இந்த பாரு, குளிக்கிற சீன் பார்க்கணும்னு நீ நினைச்ச, பிளாக்ல டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்ட. இந்த பாருப்பா, நான் தெரியாம கேக்குறேன்,
திருப்பதியில இருக்கிற காக்கா மாத்திரம் கோயந்தா கோயந்தானா கத்தும், அதுவும் காக்கான்னு தான் கத்தும். நீ ஏன் பேரனாச்ச? இப்படித்தான் செய்வ. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசாம அப்படி போய் ஒலாத்திட்டு போட. இல்ல தாத்தா, நான் போய்தான். யார அவன் பைத்தியக்காரன்? இதெல்லாம் எடுத்து உள்ள வைய. பொட்டிய மூடு போடா. நான் சொல்றது காத்தங்கரையில போய் பாடுறா, நல்லா இருக்கும். எல்லாம் ஓடு ஓடு. எங்க போறாரு? ஓஹோ, இதுக்குத்தான் வராரா? இவருக்கு கொஞ்ச நாளா ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. இனிவே ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்க்கவே கூடாது. வக்கீல் சுந்தரமூர்த்தி சார் வாங்க. டாடா இந்த பயதான் கிளம்பிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றான் போல இருக்கு. காரியத்தையே கெடுத்துட்டான். வாயண்ட உள்ள. யார் அந்த கதை சாத்தினது? ஏண்டி மைனா, ஏண்டி இந்த ராஜாமணி என்ன பண்ணா? என்ன பண்ணி சொல்லி எந்திரிக்க மாட்டே? சொல்லடி, சொல்லடி. அவ சொல்ல மாட்டா. நீ போய் உலக்க எடுத்துட்டு வருவேன்.